ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வாரம் ஒரு நண்டு தொக்கு போட்டேன், அதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி போட்டு பண்ணோம், அது ஒரு ருசி. இன்றைக்கு வந்து நம்ம வந்து சிம்பிளாக மசாலா தூள்லாம் போட்டு வந்து நம்ம வந்து நண்டு தொக்கு பண்ண போகிறோம். ஏன்னா இது மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை சீசனில் நண்டு ப்ரான்லாம் தொக்கு பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு நண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், தொக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து மிளகு சீரகம் இடித்து போட்டு பண்ண போகிறேன். இடித்து போட்டு பண்ணும்போது என்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் இடித்து போடுறதுனால இன்றைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். போன வாரம் போட்ட கிராப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை அரைச்சி போட்டேன், அதனால் நான் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருந்தேன். இன்றைக்கி இடித்து போடுறதுனால ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு போட்டிருக்கிறேன். ரெண்டையும் நல்லா குறை குறப்பாக இடிச்சுக்கோங்க. ஏன்னா இடிக்கும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அது வந்து கண்டிப்பாக வந்து மிக்சியில் நம்ம பொடி பண்ணும்போது அந்த டேஸ்ட் வராது. அதனால தான் நான் இன்றைக்கி இடித்து பண்ணுறேன். கிராமத்தில் பண்ணக்கூடிய அதே ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். நல்லா குறை குறப்பாக நல்லா இடிச்சுக்கோங்க. கல்லில் போட்டு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ நம்ம அந்த பொடியை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி வெட்டி போட்டிருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, இதையும் நல்லா குறை குறப்பாகவே இடிச்சுக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ருசி வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பாட்டி கையாலேயோ அம்மா கையாலேயோ செஞ்சு சாப்பிட்டா அந்த ருசி நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இதையும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிட்டால் போதும். அந்த சீரகம் பொரிஞ்சதும் 300 கிராம் பல்லாரி வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா சாம்பார் வெங்காயம் வீட்டில் இல்லை. சாம்பார் வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதில் சேர்த்து இந்த பல்லாரி வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக ப்ரௌனாக தெரியும் போது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்ததை சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டோட மணம் போகட்டும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒன்று ஒன்றா நல்லா வதங்க விட்டு எப்போவுமே ஒரு தொக்கு பண்ணணும். எந்த தொக்குவாக இருந்தாலும் சரி, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்குவத்தில் தான் வந்து அதனுடைய ருசியே இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா அங்கங்கே ப்ரௌன் கலர் தெரிஞ்சதும் நான் வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி அப்புறம் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதங்க விடலாம். அந்த மசாலா தீஞ்சிடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு அலுமினிய கடாயோ அல்லது வந்து இரும்பு கடாயோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வதக்குங்க. ஏன்னா இது நான் ஸ்டிக், அதனால் உங்களுக்கு தீஞ்சி போகாது. அதனால் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கிட்டு அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் ஒரு தொக்குக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும். நம்ம போடுற அந்த ஒரு நான்வெஜ் ஒரு சிக்கனோ மட்டனோ அல்லது மீனோ நண்டோ வச்சு டேஸ்ட் கிடையாது. நம்ம வதக்கிற பக்குவத்துலேயும் அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய அந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டோட சேர்த்து நமக்கு நல்ல ஒரு தொக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். தக்காளி 200 கிராம் சேர்த்தேன். சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ரொம்ப குழைய விட வேண்டாம். தக்காளி வந்து அந்த நண்டோட சேர்ந்து வெந்து வதங்கணும். அதனால் இப்போ வந்து நான் வந்து தக்காளியை முதலே போட்டு வதக்கலை, மசாலா வதக்குனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போ லைட்டாக கலரி விட்டுட்டு நான் வந்து நண்டை சேர்த்துக்கிறேன். நண்டை வந்து நான் வந்து முழுசாக தான் இப்படி தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக உடச்சி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கொழுப்பு தான், அது வந்து அழுக்கு கிடையாது. எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கொழுப்பும் இருக்கும் அழுக்கும் இருக்கும். உங்களுக்கு அழுக்கும் கொழுப்பும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு கொழுப்பு அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொழுப்புக்கும் அழுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலைன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதனால் எது கொழுப்பு எது அழுக்குன்றது தெரியும். ஏன்னா அந்த கொழுப்பும் அந்த தொக்கில் இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டாக் இறங்கும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா புரட்டிக்கிட்டேன். புரட்டிட்டு ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு கலரி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட போகிறோம். ஏன்னா நண்டு வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து வச்சு நீங்கள் நல்ல சுருளை விட்டுடலாம். உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ, கொஞ்சம் செமி கிரேவியாக வேணால் அப்படி வச்சுக்கலாம், இல்லை நல்ல ட்ரையாக தொக்கு மாதிரி வேணால் அப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ அந்த பக்குவத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் 5 நிமிஷம் மூடி வச்சு கண்டிப்பாக வேக விடணும். அப்படின்னா தான் நண்டுக்கில் இருக்க ஸ்டாக் எல்லாம் வெளியில் இறங்கும். திரும்ப திறந்து வச்சு வேகும்போது திரும்ப இந்த ஸ்டாக் எல்லாம் நண்டுக்கில் ஏறும். அவ்வளோதான். அப்போ தான் நண்டோட தொக்கோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும்.
திரும்பவும் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து திறந்து விட்டுட்டு இனிமேல் திறந்து வச்சே மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து ஒரு 5 to 7 minutes நான் விட போகிறேன். ஏன்னா இவ்வளோ தண்ணியும் நமக்கு சுருள வரணும். இது வந்து நான்ஸ்டிக், அதனால் 5 to 7 minutes ஆகும். இதே இது இரும்பு கடாயோ அல்லது வந்து அலுமினிய கடாயானோ ஒரு 3 to 4 minutes உங்களுக்கு வந்து நல்லா சுருளை விட்டுரும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா, நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகத்துலேருந்து 1 tablespoon நான் இப்போ சேர்த்துருக்கிறேன், திறந்ததுமே சேர்த்துட்டேன். மீதி ஒரு 2 tablespoon அளவுக்கு இருக்குது, அதை கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது இப்போ இந்த மிளகோட ஃப்ளேவர், சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும். மொத்தமாக போட்டுறாதீங்க, அதனால் 1 tablespoon அல்லது 1/2 tablespoon இப்போ போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத நல்லா தண்ணி வந்து நல்லா சுருளை வந்ததும், அதாவது தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதும் நமக்கு எந்த பக்குவத்தில் நம்ம இறக்க போகிறோமோ, ஒருவேளை நீங்கள் இந்த பக்குவத்தில் இறக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மீதி இருக்க மசாலா எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம். நான் வந்து நல்ல ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா உள்ளே இழுத்துருச்சு. இப்போ மீதி இருக்க அந்த சீரகம், மிளகு, பொடிச்சு வச்ச பொடியை நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் நீங்கள் இறக்க போகிறீங்களோ அந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து நீங்கள் இதை போட்டு இறக்கிறணும். இப்போ நான் நல்லா தண்ணி சுருண்டு நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அங்கே பிரிஞ்சு வந்துருச்சு, நான் போட்டு நல்லா புரட்டிக்க போகிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையோ அல்லது கருவேப்பிலையோ போட்டு இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை தான் போட போகிறேன். நான் இந்த மாதிரி தொக்கில் நான் அதுவும் சீ ஃபுட்டில் ஸ்பெஷலாக கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது சூப்பராக இருக்கும். அதே போல் நாட்டுக்கோழி இதில் எல்லாம், மட்டன் இதில் எல்லாம் கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது ஒரு ருசி நல்லாயிருக்கும். நானும் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு கருவேப்பிலை போட்டு தான் இறக்க போகிறேன். இது ரசத்து கூட சாம்பார் கூட, ஏன் சும்மா அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நண்டை எடுத்து வச்சு அதில் இருக்க மசாலாவை நம்ம சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நண்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா விட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.